Shakti Vittu serial March 7th episode kana promo pathina review da indha video la pakaporum video kulla poradhukku munadi nama channel la subscribe pannikonga vaanga video kulla polam promo la enna nadakkudna nama meenachi kitta துர்க்காவும் யமுனாவும் பேசுகிறாங்க. அப்போ துர்க்கா சொல்கிறாங்க, அம்மா எத்தனை நாளுமா யமுனாக்கா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு வேலை பார்க்கணும்ல, அவங்கள ஹோம் நர்ஸாக ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதனால் யமுனாக்கா வேலைக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சியும் சரிம்மா யமுனா வேலைக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்க்காவும் யமுனாவும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா யமுனா எங்கே வேலைக்கு போக போகிறாங்கன்னா நம்ம கார்த்தியோட வீட்டுக்கு தான் போக போகிறாங்க, கோகிலாவை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் மறுநாள் காலை யமுனாவை வந்து கார்த்திக் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. அப்போ கார்த்தியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னை பற்றி எல்லாமே என்கிட்ட என் பையன் சொல்லிட்டான். அதனால் நீ இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாக தான் வந்திருக்க. நர்ஸாக மட்டும் அல்ல, முக்கியமாக இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், துணிமணி துவைக்கணும், காலையிலே கிளம்பி கோலம் போடணும், முக்கியமாக சாமி ரூமுக்குள்ளே விளக்கு ஏற்றணும். அதை விட முக்கியமாக என்ன நீ கவனிச்சுக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணுறதா இருந்தால் சரி நீ இங்கே இரு, இல்லைனா போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யமுனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த வீடு ஒரு வகையில் என் வீடு மாதிரி தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மனசில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மருமகளாக அவகிட்ட எப்படி பாசமாக சொல்லணுமோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் கோபமாக சொல்கிறீங்க, அவ்வளோதானே இதில் வித்தியாசம் நான் பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோகிலா சொல்கிறாங்க, இங்கே பாரு என் பையன்கிட்ட பேசுகிற விலை வச்சுக்காத, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு கார்த்திக் சொல்கிறாரு, யமுனா என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே உனக்கு எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, அம்மா இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, அம்மா வந்து கோபத்தில் பேசுகிறாங்க அவ்வளோதான், கண்டிப்பாக ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் கண்டிப்பாக என்னால் அம்மா கிட்டே சொல்லியிருக்க முடியும், என்னால் இந்த வேலைக்கு எதுவுமே பார்க்க முடியாது, நான் உங்கள் மருமக அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், எனக்கு உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும், உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் சரியம்மனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம சக்திக்கும் வெற்றிக்கும் தெரிய வருமா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ப்ரோமோவில் இந்த விஷயத்தை தான் காமிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரி கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.